அனைவருக்கும் வணக்கம் சுவாசத்தில் தமிழ் இந்த நிகழ்ச்சிக்கு உலகளாவிய தமிழ் நஞ்சங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று அத்தியாயம் பதினொன்று இதுகாரும் நாம் பல பிரமுகர்களை பல பிரபலங்களை பேட்டி காண்டுள்ளோம் அந்த வரிசையில் இன்று நம்மிடையே யார் வரப்போகிறார்கள் என்பதை அறியும் முன் என்னுடைய இணை நெறியாளரை உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன் வாருங்கள் திருமதி ராதிகா ஹரிஷ் அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நலமா நிலம் நன்றி ரெண்டு பேரும் மலேசியங்கறனால ஊர் எப்படி இருக்குன்னு கேட்க முடியாத சூழ்நிலை கண்டிப்பா ஒரே ஊர்ல இருந்து வர்றதுனால ஆஹ் நீங்க ஆக வந்து நேரடியாக நேர்ச்சிக்குள் சென்று விடலாம் யார பேட்டி எடுக்க போறோம் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன அறிமுகம் அவருக்கு சிங்கப்பூரில் தமிழண்ணையின் சிறப்பை சீர்தூக்கி நிறுத்தியவர் எண்ணிலடங்கா மேடைகளை கண்டவர் ஏகப்பட்ட விருதுகளை கொண்டவர் இவருடைய தன்முனைப்பு பேச்சாகட்டும் ஆன்மீக பேச்சாகட்டும் கலை கட்டும் இணையம் வழி ஏகப்பட்ட ரசிகர்களின் இதயங்களை தொட்டவர் அவர் யாரும் அல்ல நமது மிக சிறந்த பேச்சாளர் திரு கண்ணன் சேஷாத்ரி அவர்கள் ஆகா கவிதையாவே படிச்சுட்டீங்க வாருங்கள் கண்ணன் சேஷாத்ரி சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிங்கமே வணக்கம் வணக்கம் அறிமுகம் எல்லாம் கொடுத்த உடனே நான் பக்கத்துல தேட ஆரம்பிச்சிட்டேன் பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு எப்படி கொடுத்தோம் பாத்தீங்களா உங்களுக்கு அறிமுகம் அதுதான் சொன்னேன் பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடிகிட்டு இருந்தேன் நான் அறிமுகமே தேவைப்படாத ஒரு ஆளுக்கு நாங்க இவ்வளவு அறிமுகம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிலாம் இல்ல மரம் ஆஹ் சொல்லுங்க சங்குமுகம் கொண்ட ஆமா நம்ம எத்தனையோ பேரை பேட்டி கண்டிருக்கோம் இன்னைக்கு கண்ணன் சேஷாத்திரிய பேட்டி கண்ணோம்னு எனக்கு ரெண்டு மூணு வாரமா ஒரே ஆவல் ஏன்னா நம்ம பார்த்த கேட்ட எல்லா பிரப பிரபலங்களும் சரி ஆல்மோஸ்ட் இவருமே வந்து அத்தகைய அந்த ஒரு பெரிதான ஒரு முயற்சியை மேற்கொண்டு சிறப்பாக செய்து வருகிறார் சிங்கப்பூரில் அதுவும் புலம்பெயர்ந்து ஒரு தமிழராய் புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று தமிழை வளர்க்க பாடுபடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நமக்கே தெரியும் அதற்கு எத்தனை இடர்பாடுகள் எத்தனை இடர்பாடுகள் வரப்போகிறதுங்கிறதெல்லாம் அதையும் தாண்டி அவர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஆக நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்குள் சென்று விடலாம் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு ஏன்னா என்னோட எனக்கு வந்து நான் தடம் புறணும் போது என்னை தூக்கி நிப்பாற்றவர் அவர்தான் அவரையே எதிர்வயில பாட்டி ஒரு கேள்வி கேட்கிறோமே இத கேள்விகள எடுத்துக்க கூடாது அவ்வளவுதான் எல்லாருக்கும் உங்கள் அருமை பெருமைகளை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு சின்ன வேலையில ஈடுபட்டு இருக்கோம் இப்படி மறைச்சு மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க அதான வேலையை நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஹ் பேசி ஜெயிக்க முடியும் ஆஹ் கேள்விகளை நீங்களே கேட்டுக்கிறீங்களா இல்ல நாங்க இல்ல இல்லை கேளுங்க எனக்கு என்ன சொல்றது தெரியல ஓகே ராதிகா நீங்க ஆரம்பிக்கலாம் ஆஹ் கண்ணன் சேஷா சார் உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னை பத்தி சொல்லுவதற்கு கொஞ்சம்தான் இருக்கு அதை கரெக்டா சொல்லிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு அதை கொஞ்சத்தை சொல்லிடுறேன் நான் பிறந்து வளர்ந்த வந்து கூத்தனூர் கூத்தனூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் சரஸ்வதி அம்மன் குடியிருக்கின்ற ஒரு ஊர் அந்த கலைவாணையோட அருள் தான் இன்னை வரைக்கும் நான் வந்து ஏதோ செயல்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அங்க பிறந்து வளர்ந்து அங்கேயே கிராமத்திலேயே தான் படிச்சு வளர்ந்தேன் தஞ்சாவூர்ல பொறியியல் படித்தேன் அப்புறம் சென்னையில் வேலை செஞ்சேன் என்னன்னா சென்னையில விமானத்துறையில் வேலை செஞ்சேன் அப்புறம் சிங்கப்பூர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இங்கே வந்து இப்போ கப்பல் துறையில வேலை இவ்வளவு இவ்வளவுதான் என்னுடைய அறிமுகம் தமிழ்ங்கிறது வந்து படிச்சதெல்லாம் இல்லை பத்தாவது வரைக்கும் தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி ஆங்கில மீடியம் படிச்சாதான் வாழ்க்கையே நல்லா இருக்கும் பிரைட்டா இருக்கும்னு சொல்லி சேர்த்து விட்டு அப்படிதான் ஆச்சு அதை தவிர ஏதோ இங்க வந்து கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அப்படி தமிழுக்கு சேவை செய்யற மாதிரி ஏதோ சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க சேவை எனக்கு என்னுடைய வாய்ப்புகளை தேடி தேடி மேல வந்துட்டு இருக்கேன் அதுதான் என்னை பற்றிய முழு அறிமுகமே அதுதான் கொஞ்சம்லாம் இல்ல முழுசும் அதான் ரொம்ப நன்றி சார் என்ன சொல்லணும்னா கண்ணன் சேஷாத்ரி சார் அவரோட சேவை தமிழுக்கு மிகவும் தேவைங்கிற கணக்குக்கு நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் வேறுபடுகிறேன் எனக்குன்னு இல்ல மற்ற யாருக்குமே சரி இந்த இவருடைய சேவை இதற்கு தேவை இவங்க பெருசா சமூகத்துக்கு சேவை செய்கின்றார்கள் அப்படிங்கிற வாதத்தை நான் ரொம்ப நேர்மையாக யாருக்குமே முன்வைக்க மாட்டேன் இதை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் வேலராமூர்த்தின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரிய நடிகர் பெரிய எழுத்தாளர் அவர் நானும் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது முறை ஒரு கருத்தை சொன்னார் இந்த எல்லாரும் நான் தமிழ் வளர்க்குறேன் தமிழ் வளர்க்குறேன்னு சொல்றாங்களே எப்படி கண்ணா அப்படின்னாரு சொல்லுங்க சார் எனக்கு புரியாம எல்லாரும் தமிழ் வளர்க்குறேங்கிறாங்க சரி ஆனா இன்னைக்கு தமிழ் வளர்க்குறேன்னு சொன்னா இரண்டாயிரம் வருடத்துக்கு முன் வந்த தொல்காப்பியத்தையோ பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் வந்த கம்பராமாயணத்திலிருந்தோ சிலப்பதிகாரத்தில இருந்தோனா இன்னைக்கு மேற்கோள் காட்டுறோம் அப்ப நம்ம வளர்ந்திருந்தால் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு இலக்கியத்தில இருந்து மேற்கோள் காட்டுற மாதிரி அப்ப நம்ம வளர்ந்து வளர்க்கல வளர்ந்து நின்றுடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குறோம் அதுதான் உண்மைன்னு சொன்னார் அதுதான் என்னுடைய எனக்கு ரொம்ப ஆஹ் நெஞ்சுக்கு நெருக்கமான கருத்து எல்லாரும் வந்து நான் வளர்க்கற நம்ம வளர்க்கற அளவுல எல்லாம் தமிழ் இல்ல இல்ல வந்து எங்கேயோ இருக்கு அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம வளர்க்கிறோம் அதுதான் உண்மை இது வந்து யாருக்கு வேணாலும் வைங்க இதுதான் என்னுடைய ரொம்ப அருமையா சொன்னீங்க ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்பீங்க வர்ற ஒவ்வொரு பிரபலத்துக்கும் நம்ம ஒரு அடைமொழி கொடுப்போம் கவி பெருஞ்சூடர் பாரதி காவலர் அப்படின்னு கண்ணன் சேஷாதிரிக்கு நான் கொடுக்காம பெண்டிங்ல வச்சிருந்தேன் இப்போ ஆல்மோஸ்ட் நான் டிசைட் பண்றேன் என்ன குடுக்குறதுன்னு மறைந்த ஐயா வளம்புரி ஜான வந்து வார்த்தை சித்தர்னு சொல்லுவோம் இவரை வந்து ஒரு இளைய வார்த்தை சித்தர்ன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம கேள்வியில இருந்தே இவர் பதில் எடுக்கிறாரு நம்பு இதுவா நானே

எந்த பட்டமும் இல்லாம ஒரு பேரை சொல்லும் பொழுது தெரியணும் இன்னைக்கு கிருபானந்த வாரியாருக்கு வந்து ஏதான பட்டத்தை சொல்லி நம்ம கேட்கிறோமா இல்லையா அந்த அளவுக்கு அந்த ஆளுமை அவருடைய பேரே ஒரு பட்டம் இன்னைக்கு வாரியார் பட்டம் வழங்குற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா ஒரு உண்மையான தமிழ் ஆர்வலர் செயல்பாட்டாளர் அறிவு நிரம்பியவர்னா அவருடைய பெயர் மற்றவர்களுக்கு பட்டமாகணுமே ஒழிய எல்லாரும் வந்து சொல்லின் செல்வன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னார் சொல்லின் செல்வர் இவர் சொன்னா அவர் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இருக்க கூடாது அதனால நான் இந்த பட்டங்களுக்கு ஏன்னா அன்னைக்கு சில இடத்துல பட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் போட்டுக் கொள்வதும் இல்ல இதை வெளியில வந்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிறதும் இல்ல காரணம் என்னன்னா நான் என்னைக்கு வளர்ந்து என்னுடைய பெயர் பெயர் மட்டும்தான் தெரியணும் அம்மா அப்பா வச்ச பெயரை வைத்து ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது மரியாதை தோன்றி புகழோடு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம பேர் ஒருத்தருடைய மனசுல தோன்றும் பொழுது இவர் இப்படிங்கிற புகழ் வரணும் அந்த இடத்தை அடைகின்ற நிலையை இறைவன் அளிக்கும் பொழுது நம்ம பட்டங்களை பத்தி பேசுவோம் சார் ஓகே நன்றி இப்ப நேர நிகழ்ச்சி சார்ந்த கேள்விகளுக்கு செல்லலாம் நம்ம சுத்தி என்னுடைய கேள்வி நீங்க தஞ்சாவூர்ல பக்கத்துல படித்து கப்பல் கட்டுமான வேலை பாக்குறீங்க ஆனால் தமிழ் ஆர்வம் உங்களுக்கு எங்கு ஆரம்பித்தது நிச்சயம் ஏதாவது ஒரு பொறி இருக்கும் இல்லையா அதை பற்றின உங்க அனுபவங்களை சொல்லுங்களேன் அந்த பொறி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா என்னுடைய ரெண்டு மூணாவது வகுப்புல இருந்து எனக்கு அது ஒரு ஏன்னா முதல்ல அதான் எல்லாருக்குமே இல்லையா அந்த கைத்தட்டல் வந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு பெருமையை கொடுக்கும் அப்படி ஒரு மூணாவதோ நாலாவதோ படிக்கும் போது பாரதியார நான் வேஷம் போட்டு நடிச்சேன் அதுக்கு ஒரு பெருமன் கிடைச்சுது அந்த கைத்தட்டல் அதுக்கப்புறம் ஆறாவது படிக்கும் போது ஒரு பேச்சு போட்டிக்கு போனேன் நான் தோத்து போயிட்டேன் தோத்து போயிட்டேன்னா பேசவே இல்லை அப்புறம் எட்டாவதுல என்னுடைய தமிழ் ஆசிரியர் கூப்பிட்டு நீ போய் பேசுனாரு நான் முதல்ல பேசின பயத்துல இல்லை சார் நான் பேசல நீ பேசுவ போய் பேசுன்னு சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொன்னாரு அப்போ மூன்றாவது பரிசு வாங்கினேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த என்ன கணித ஆசிரியர் தான் அவர் டி சிவஞானம்னு பேரு அவர் கூப்பிட்டு என்ன நீ நிறைய படிச்சுட்டு பேசினா நல்லா வரும் எனக்கு தினமும் ஒரு பாசுரம் வந்து மனப்பாடம் பண்ணி எனக்கு வந்து ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அப்ப அத ஒப்பிக்க பேசும் பொழுது அப்ப பாசனம் ஒப்பிக்க ஆரம்பிச்ச உடனே தமிழ் ஆசிரியர் கூப்பிட்டா நீ திருக்குறளும் படி டெய்லி ஒரு திருக்குறள் உனக்கு பிடிச்ச திருக்குறள் சொல்லிருந்தாரு அப்படி ஆரம்பிச்சு அது பேசும்பொழுது இது இரண்டும் சேர்ந்தது ஒரு பேச்சு போட்டிக்கு பேசணும்ன்ட்டு எங்க அப்பாட்ட போய் நான் பேசணும் ஏதானு எழுதி கொடுவேன் அவரு ஒன்னும் சொல்லல போயிட்டாரு சாயந்தரம் வரும்போது ஒரு பாரதியார் கவிதைகள் புத்தகத்தை வாங்கிட்டு வந்து இதை படிச்சுட்டு உனக்கு என்ன தோணுதோ எழுதி பேசு அப்படின்னு தான் சொன்னார் அப்ப நான் என்னோட பேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசினேன் அப்ப அதுல முதல் பரிசு கிடைச்சது அதுல இருந்து தொடர்ந்து முதல் பரிசு கிடைக்க ஆரம்பிச்ச உடனே அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு பரிசு கைத்தட்டல் அப்புறம் என்னன்னா இது இன்னும் சொல்ல போனா பத்தாவது வரும்போதுதான் நம்ம பேசுறதை கேட்கறதுக்குன்னு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க எனக்கு எதிர்த்து பேசுறது வந்து பத்தா நான் வந்து பத்தாவது பி வகுப்புல இருப்பேன் ஆண்கள் மட்டும் படிக்கிற கிளாஸு ஏ செக்ஷன்ல இருந்து பெண்கள் படிக்கிறாங்க அங்க ஒரு பொண்ணு பேசுவா சோ அந்த பொண்ணு எழுந்து பேசும்போது கை தட்டுவாங்க அதாவது கடைசியில உட்காந்து கிடாம்பாங்க ஒரு பெரிய மஹால்ல வந்து பிளே கிரவுண்ட்ல மரத்த நீர் தான் உட்காந்துருப்போம் பின்னாடி உட்காந்துருப்பேன் சோ நம்மள பேச கூட்ட உடனே எழுந்து அந்த பேசுற இடத்துக்கு போற வரைக்கும் கை தட்டிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணு முத பெண்கள் கை தட்டிட்டாங்கிறதுக்காக ஏன் நண்பர்கள் என்ன கை தட்டி ஊக்கப்படுத்துவாங்க அது ஒரு பெரிய கெத்தா போச்சு அதனால எப்படியாவது பேசிடணும் பரிசு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கம் அந்த நண்பர்கள் கொடுத்த ஊக்கம் இதெல்லாம் சேர்ந்து இதுக்கு மாதிரி நமக்குள்ள இந்த போதைய உள்ள வந்து ஒரு கனலா உருவாக்கிடுச்சு அதுதான் ரொம்ப உண்மை அப்புறம் பிளஸ் டூல ஒண்ணும் செய்யலை ஏன்னா பிளஸ் டூல வந்து எப்படியாவது டாக்டர் ஆயிடணும் என்ஜினியர் ஆயிடணும் இது ரெண்டு தவிர எதுவுமே சொல்லலை யாரும் எனக்கு நம்மளால எதுவுமே ஆக முடியாது வேற விஷயம் அப்புறம் ஒருத்தரே ஆக முடியாது இல்லையா நீங்க ஒருத்தரே டாக்டராவோ பொறியாளராகவும் ஆக முடியாது எதுவுமே ஆக முடியல சிக்கல் அப்புறம் காலேஜுக்கு வந்த பிறகு அந்த தமிழ் எல்லாம் சேர்ந்து மற்ற காலேஜ் எல்லாம் இருக்கும்போது அது வந்தது அப்புறம் சென்னையில வரும்போதெல்லாம் ஒன்னும் பெரிய ஒன்னும் செய்யல நான் பாட்டு வேலை உண்டு நான் உண்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அவ்வளவுதான் சிங்கப்பூர் வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிது என்னுடைய நண்பர் பாலுமணி மாறன் ஒருத்தர் இருக்காரு அவர் அவர் எனக்கு முதல்ல எப்படி அறிமுகம்னா அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு பட்டிமன்றம் ஒரு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நடத்தினார் ஒன்பது நேருக்கு சொல்லி ஒன்பது வாரமோ பதினோரு வாரமா நடத்தினார் அதுல பேச்சாளர்களுக்கு ஆடிஷன் வச்சார் அப்ப நான் போய் அந்த ஆடிஷன்ல பேசி என்னை செலக்ட் பண்ணி அப்புறம் அவருடைய அவர் என்னை தொடர்ந்து அவருடைய மேடைகள்ல பயன்படுத்திக்க ஆரம்பிச்சார் அவர் தங்கமீன் வாசகர் வட்டம்னு வச்சிருந்தார் அவர் வழியாதான் நான் முத்துக்குமார் அவங்களோட தொடர்பெல்லாம் கிடைச்சது அப்புறம் பேச்சாளர் மன்றங்கள் டோஸ் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் இருக்கு தமிழ்ல இருக்கும்போது அதுல மேடைகள் அதுல பேச ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சு இந்த என்ன சொல்றது அதுக்கப்புறம் மேடை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து அதுக்கு சிங்கப்பூர்ல முதல் போட்டதுன்னா என்னுடைய நண்பர் பாலுமணி தான் அதுக்குடைய முழு பெருமையா அவருக்குதான் போய் சார்

பட்டிமன்றம்லாம் எனக்கு தமிழகத்துல இருக்கும்போது பேசியெல்லாம் கிடையாது சிங்கப்பூர்ல வந்துதான் பேசி பட்டிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சேன் இந்த பட்டிமன்றங்கள்ல வந்து உங்க இன்ஸ்பிரேஷன் இல்ல ஒரு முன்னோடி அந்த மாதிரி எதுவும் இருக்கிறாங்களா இல்ல நேர்மையா நான் எந்த ஒரு விஷயத்தையும் என்னுடைய ஸ்டைல் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கறத நான் யோசிப்பேன் நான் பல எடுத்துப்பேன் ஆனா அதை நான் சமைச்ச சாப்பாடா இருக்கணும்னு நினைப்பேன் என்னோட வழியில நான் செய்யணும்னு நினைக்கிறதுனால எனக்கு வந்து யாரையும் அப்படி நான் முன்னோடினா எடுத்துக்கல எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இல்ல எல்லாருடைய பேச்சையும் கேட்பேன் எல்லாருடைய பேச்சையும் கேட்பேன் குறிப்பா என்னுடைய மனைவியினுடைய பேச்சை ரொம்ப அதிகமா கேட்பேன் அதுல இருந்துதான் நிறைய

மந்திரமா கேட்டுக்குவீங்க இல்ல சார் செய்வீங்களா தெரியாது தெரியாது கண்ணன் சார் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஜோக் ஒண்ணு ஞாபகம் வருது நம்மள மாதிரி ஒருத்தர் சொல்லுவாராம் பாதி வேலை என் வீட்டுல பாதி வேலையை நான் செய்வேன் பாதி வேலையை என் ஒய்ஃப் பாப்பா அப்படின்பாரு அது எப்படின்னா நான் துணி துவைப்பேன் அவன் உட்காந்து பாப்பா நான் பத்து பாத்திரம் தேய்ப்பேன் அவன் உட்காந்து பாப்பா அந்த மாதிரி ஏசோ நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க போல இருக்க உங்க வேலைகளை இல்லையா சொல்றதெல்லாம் கேட்பேன் சொல் பேச்சு கேட்கிற நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க ஆமா சோ நம்ம அந்த பட்டிமன்றம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் உங்க நண்பரை பத்தி பேசினோம் உங்களோட எத்தனை வருஷம் பட்டிமன்ற அனுபவத்துல மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அதாவது ஒரு பேச்சாளர் பிரம்மாண்டமா இருந்தது அந்த பேச்சு அபிரிதமான இருந்தது வரவேற்பு அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிச்சயம் இருந்திருக்கும் அதை பற்றி ஏதாவது சுவையான தகவல் ஏதாவது கிடைக்குமா சரி நான் இதை சுவையான தகவலா எப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் நம்புற விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் எந்த பட்டிமன்றம் பேசிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இதுவரைக்கும் இது சரியில்லை இது எப்படி மாத்த பண்ணியிருக்கலாம்னு சொன்ன ஆடியன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி அது நம்மளை புண்படுத்திருமோ அப்படிங்கறதுக்காக கூட அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம் அதனால பட்டிமன்ற மேடைகள்ல எனக்கு வந்து ஓ ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற ஆடியன்ஸ் சொல்லின அனுபவம் நிறையா அவங்க நேர்மையா சொன்னாங்களா இல்ல என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சொன்னாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் அவங்க சொன்னதை அப்படியே ஃபேஸ் வேல்யூவா நான் எடுத்துக்கிறேன் ஆனா எல்லா பட்டிமன்ற பேச்சுக்களும் எனக்கு திருப்தி அளிச்சது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது நான் ஒவ்வொரு பட்டிமன்றம் முடிச்ச பிறகு நான் யோசிப்பேன் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ எங்கேயோ சிக்கல்கள் இருந்ததோ அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் எங்களுடைய எங்கிட்டயே இருந்துட்டு இருக்கும் அப்படி பார்த்தா என்னுடைய சிறந்த பட்டிமன்றங்கள்னு நான் நினைக்கிறது என்னன்னா சில கம்பன் விழால நான் பேசின பட்டிமன்றங்கள் என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பட்டிமன்றங்களா இருந்திருக்கு அடுத்தது இங்க சில சமூக தலைப்புகள்ல பேசின பட்டிமன்றம் குறிப்பா இப்ப நான் டோக்கியோ தமிழ் டிவிக்காக தீபாவளி நிகழ்ச்சிக்கு பேசின பட்டிமன்றம் பாத்தீங்கன்னா என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பட்டிமன்றமாக அதுவும் இருந்தது அப்படிதான் சொல்லுமே ஒழிய உன்னை கேட்டு உன்னுடைய பட்டிமன்றத்தை கேட்டு நெகிழ்ந்தார்களான்னா எல்லா பட்டிமன்றத்திலயும் என்னுடைய பேச்சு சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் யாரும் ஒரு மாற்று கருத்தை சொல்லாதனால அதை நான் அப்படியே முழுமையாக நம்புவதில்லை அது தொடர்பான ஒரு சிறு உபகேள்வி பட்டிமன்றங்கள் நீங்க நிறைய நடத்தி இருக்கீங்க நிறைய கலந்துகிட்டு இருந்திருக்கீங்க ஆமா உங்க உங்க பார்வையில வளர்ந்து வர்ற பட்டிமன்ற பேச்சாளர்களை உங்களை கவர்ந்த மனம் கவர்ந்த பேச்சாளர் யார் அதாவது பேச்சாளர்னா அழகு தமிழ் மட்டும் அல்ல உள்ளார்ந்த கருத்து செறிவோடு யாரு பேசுறாங்கன்னு நீங்க அவரை பாராட்ட நினைக்கிறீங்க ஆஹ் முதல்ல சொல்றேன் நான் இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கிற பேச்சாளர் நான் முதல்ல ஏன்னா என்னுடைய பட்டிமன்ற பயணம்ங்கிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளதான் நான் சொல்றேன் சிங்கப்பூர் வந்து இங்கதான் ஆனால் எனக்கு பிடித்த பேச்சாளர்கள் இன்னைக்கு இளையவர்கள்னா நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நான் தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஆஹ் இப்ப நீங்க சமீபத்துல யுகம் தொலைக்காட்சியில மணிகண்டன் சாரோட ஒரு பையன் பேசினா தாமல் சரவணன் வட்டாரத்திலேயே ரொம்ப அருமையான ஒரு பையன் இருக்காப்புல டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது நீங்க சொல்றது வந்து அந்த உறவே நட்பே அந்த தலைப்புல தானே உறவே நட்பேல தாமல் ஒரு பையன் பேசினாப்புல அப்புறம் இன்னொரு பையன் பேர் எனக்கு சரவண பாரதி பேச்சும் சரி பட்டிமன்ற சரி ரொம்ப ரொம்ப அருமையா அப்படி நிறைய பேர் ரொம்ப சிறப்பா பேசிட்டு வராங்க தமிழக மேடைகள்ல சிங்கப்பூர் எல்லாம் பார்க்கும்போது நிறைய சின்ன மாணவர்கள் ஆஹ் வளர்ந்து வர பேச்சாளர்கள்லாம் இங்க பேச்சாளர் மன்றங்கள்லாம் வந்து நிறைய பேர் பண்றாங்க இப்ப இருந்து நான் நான் பாத்துக்கிட்டு பேச்சாளர்கள்ல வெளி வெளிநாடுகள் பேச்சாளல அமெரிக்காலி சரி அவங்க நம்மளோட நிகழ்ச்சி படைச்சிட்டு இருக்கிற இவங்க கூட ரொம்ப நல்லா பேசுறாங்க இல்ல நான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப வந்து நான் இவங்களை வந்து நம்ம மணிகண்டன் சாரே சொன்னார் மலேசியாவினுடைய பாரதி பாஸ்கர் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அந்த பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது யாரு அது பாருங்க இதுதான் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் இந்த மணிகண்டன் சார் அத வந்து என்கிட்ட தனியா நாலஞ்சு வேணா நானும் மணிகண்டன் சார் தொடர்ந்து பேசிப்போம் அவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க கண்ணன் நம்ம தமிழகம் வரும்போது பயன்படுத்திக்கணுங்கிற வார்த்தையை என்கிட்ட நேர்மையா சொன்னார் அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னும் பார்த்தோம்னா வெளியில தெரிஞ்ச பேச்சாளர்களை விட இப்ப வெளி உலகத்துக்கு அதாவது தொலைக்காட்சி வெளிச்சம் படாத பேச்சாளர்கள் நிறைய நிறைய நல்லா பேசுறாங்க சரியா நிறைய பேரை வந்து கேட்பேன் என்னோட பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பேச்சுக்கள் நான் பகிர்ந்துகிட்டே இருப்பேன் கரெக்ட் இந்த லாக்டவுன் சமயத்துல நிறைய பேருக்குள்ளார தூங்கிட்டு இருந்த திறமைகள் வெளியில கொண்டு வர ஒரு சரியான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா சார் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்குள்ளாரையே இப்படி ஒரு திறமை இருந்திருக்கா அதாவது பேச்சுன்றது அது ஒரு வழி தமிழ்லயே எழுத்தாகட்டும் ஆகட்டும் இப்போ நிறைய பாக்குறோம் இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேரு அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்றதுக்கு ஒரு சரியான சமயமா இது வாய்ச்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா இந்த லாக்டவுன் வந்து பல பல கதவுகளை துறந்திருக்கு அதாவது மூடியிருந்தாலும் வெளிக்காட்டுவதற்கான பல கதவுகளை இந்த சூழல் வந்து தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து உண்மை இப்ப நான் என்னுடைய பேச்சுன்னு பாத்தீங்கன்னா நானே சிங்கப்பூருக்குள்ளதான் இருந்தேன் என்ன யாருக்குமே தெரியாது இப்ப எனக்கு அடுத்த முயற்சி அப்படின்னா நான் வந்து ஒரு மலேசியால கூட எனக்கு யாரையும் தெரியாது நண்பர்கள் வேற தொழில் ரீதியா நிறைய பேர் இருக்காங்க ஆனா தமிழ் ரீதியா யாரும் இல்ல ஜப்பானுக்கு அடிக்கடி போயிருக்கேன் அங்க இப்படி ஒரு தமிழ் சங்கம் இருக்குங்கிற செய்தி கூட தெரியாது எல்லாவற்றையும் சாத்தியமாக்கி இருக்கிறது இந்த ஒரு இணையமும் இந்த ஒரு சூழலும் தான் சரியான வார்த்தை ஆக நீங்க வந்து பட்டிமன்றம் இதெல்லாம் வந்தாச்சு புலம்பெயர்ந்து ஒரு நாட்டுக்கு போய் தமிழை வளர்ப்பதற்காகவே ஒரு இலக்கிய மன்றத்தை ஆரம்பிக்கிறீங்க அந்த மன்றம் தொடங்கிய விதம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இலக்கிய மன்றம் இல்லையா இலக்கிய மன்றம் நான் அதுல ஒரு விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன் சிங்கப்பூர்ல தமிழை பேணுவதற்கும் போற்றுவதற்கும் நிறைய அமைப்புகள் இருக்காங்க அதனால நாங்க வந்து தமிழை வளர்ப்பதற்கான ஒரு தனி மன்றம் ஆரம்பிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை ஏன்னா குறிப்பா சிங்கப்பூர் மலேசியால தமிழுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு அதுல இன்னும் சிங்கப்பூருக்கு அரசாங்கமே வந்து பல தமிழுக்கான செயல்பாடுகளை செஞ்சிட்டு செய்கிறாங்க குறிப்பா தமிழ்மொழி மாதம் தமிழில் பேசுவதற்கு தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு எல்லா உதவிகளும் தேசிய நூலக வாரியத்திலையும் தமிழுக்குன்னு ஒரு பிரிவு வச்சு நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க அதனால லிஷா இலக்கிய மன்றம் ஆரம்பித்தது தமிழை வளர்ப்பதற்காக என்று அல்ல அதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் ஏன்னா பார்த்துட்டு இருக்கிற மிச்சம் யாரும் ஆக இது ஏதோ ஒரு தவறான கருத்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால அது சொல்றேன் என்ன லிஷா இலக்கிய மன்றத்துடன் அப்ப நோக்கமே இல்லாமல் ஒரு அமைப்பா அப்படின்னு ஓகே மனசுல உங்களுக்கு வரும் அது அப்படி இல்லை முதல்ல லிஷாங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன் லிட்டில் இந்தியா ஷாப் கீப்பர்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் அசோசியேஷன் லிட்டில் இந்தியா கடைக்காரர்கள் மற்றும் மரபுடைமை அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து சிங்கப்பூருக்கு தெரியும் மலேசியால மஸ்ஜித் இந்தியா மாதிரி லிட்டில் இந்தியான்னு ஒரு பகுதி அங்க இருக்கிற கடைக்காரர்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு அமைப்பு பல வருடமாக இருக்கின்ற அமைப்பு அவங்க வந்து குறிப்பா வியாபாரிகள் லிட்டில் இந்தியா பகுதிக்கு நம்மளுடைய இந்தியர்களை குறிப்பா தமிழர்களை வர வச்சு வியாபாரத்தை பெருக்குவதும் அதனுடைய இன்னொரு நோக்கமாதான் அந்த மரபுடமை சொல்றாங்க இல்லையா இந்தியர்களுடைய மரபு தமிழர்களுடைய மரபை போற்றி பேணுவதற்குமான ஒரு அமைப்பா நடத்திட்டு அவங்கள்ட்ட ஒரு பேச்சாளர் உறுப்பினராகவும் பின்னாடி லிஷா பேச்சாளர் தலைவராகவும் இருந்து அந்த அமைப்போட வளர்ந்து வந்தேன் அப்புறம் ஒரு காலகட்டத்துல இந்த தமிழ் நிகழ்ச்சிகளை மற்ற மொழி நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு ஒரு தனிக்குழு ஒண்ணு தேவைப்பட்டது ஏன்னா வருடத்துக்கு தீபாவளிக்கு சிங்கப்பூருடைய இரண்டு சாலைகளையும் பெருசா லைட் அப் பண்ணி சராங்குன் சாலை பக்கத்தில் இருக்கிற சாலை தீபாவளிக்கு நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க அப்புறம் பொங்கலுக்கு ஒரு வாரம் தமிழ் நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க கலை நிகழ்ச்சிகள் தமிழ் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் அப்புறம் தமிழ் மொழி மாதத்துல இரண்டு நாள் வருடப்புற பண்ணிக்கு நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க அப்புறம் தேசிய நூலக வாரியத்தை நடத்துற வாசிப்பு மாதம் இங்க வந்து ரீத் சொல்லுவாங்க வாசிப்பு தமிழுக்கு ஒரு மாத நிகழ்ச்சிகள் தேசிய நூலக வாரியம் நடக்கும் இதெல்லாம் வந்து லிஷா பெரிய அளவுல ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப இதெல்லாம் செய்வதற்கு ஒரு குழு அப்ப நான் வந்து அந்த குழுவா வந்து நான் எடுத்து நடத்திட்டு இருந்தேன் அவங்களுடைய ஒரு எக்ஸ்டண்டர்ட் என்ட்ட எங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க நாங்க நடத்துவோம் அப்ப இத வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு குழுவா நடத்தோம் அதுக்கு எந்த பேரு எந்த முகம் உருவம்லாம் கிடையாது அப்புறம் சரி இதை இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு உருவம் கொடுப்போம் இத கொடுக்கும்போது இது இன்னும் அழகா வரும் நிறைய விஷயங்களை செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த லிஷாவினுடைய ஒரு துணை அமைப்பாக அவர்களுக்கு துணை புரியக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த லிஷா இலக்கிய மன்றத்தை ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்ச பொழுதுல அதற்கு வந்து நாங்க உறுப்பினர்கள் தான் இருந்தோம் அதற்கு செயற்குழுவோ தலைமையெல்லாம் வச்சுக்கல ஒரு நல்ல நண்பர்கள் குழுவாக சேர்ந்து அதை செயல்பட்டோம் அப்புறம் இன்னைக்கு நம்ம வெளி உலகத்துக்கெல்லாம் இப்ப வெளியில போறோம் நிறைய விஷயங்கள் செய்ய போறோம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு குழு இருக்கணும் ஒரு செயற்குழு ஒரு தலைமை இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர்ல அந்த குழுவை அமைச்சு அதுல வந்து இது ஆரம்பத்துல இருந்து இதுல நான் செயல்பட்டு வந்ததுனால என்னை தலைவராக இருக்க பணித்திருக்கிறார்கள் இதை நான் இப்ப செஞ்சுட்டு வரேன் ஒரு நல்ல குழுவை உருவாக்கிட்டு இருக்கோம் ரொம்ப உண்மையிலேயே சொல்லணும்னா நிறைய நிகழ்ச்சிகள்ல பார்த்திருப்பீங்க லிஷா இலக்கிய மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கில் டெக்னிக்கலா இருக்கட்டும் எழுதுவது நிறைய இருக்கிறதுனால இதை நாங்க நிறைய விஷயங்களை செய்ய முடிஞ்சது ஒரு ஒத்த என்ன உள்ளே ஒரு குழு அவர்கள் இல்லை இன்னைக்கு நானே இவ்வளவு தூரம் வெளியில தெரிஞ்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு டீம் எனக்கு அமைஞ்சது இறைவன் கொடுத்த க கருணைதான் அதுதான் இறைவன்னு ஒரு அருமையான லீட எடுத்து கொடுத்திருக்கீங்க கண்ணன் சேஷாத்ரி சார் பகவத்கீதை அப்படின்றப்ப அந்த உரைய வந்து கண்ணன் சார் பேசி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ரொம்ப பரவலா இருக்கு பகவத்கீதை மேல இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு நாட்டம் எப்பையில இருந்து இந்த ஒரு ஈர்ப்பு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முதல் விஷயம் பகவத்கீதையில எனக்கு எப்போல நாட்டம் அப்படின்னு சொன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்க வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு என்னன்னா எங்க இந்த படி படின்னு சொல்லி ராத்திரி பத்து மணி வரைக்கும் படிக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் வழக்கம் கிடையாது எங்கள் தாத்தா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவரோட பாலிசி என்னன்னா எட்டு மணிக்கு படி படிப்பெல்லாம் முடிச்சிடணும் சிக்ஸ் டு எயிட் தான் படிக்கணும் வீட்டில் எட்டுலேருந்து எட்டரை டு ஒன்பதுக்குள்ள சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு எங்க அப்பா தொல்லையே பண்ணக்கூடாது அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தோம் அவர் வந்து எட்டரைக்கோ ஒன்பதுக்கோ கதை சொல்ல ஆரம்பிப்பார் டெய்லி பத்தரை மணி வரைக்கும் கதை போகும் அதுல என்ன ராமாயணம் கௌவதம் பல நீதி கதைகள்லாம் டெய்லி கதை சொல்லுவார் சொல்லி சொல்லி சொல்லிதான் தூங்கும் அந்த கதையை கேட்டுட்டு தான் வந்து படுத்துக்கும் அதுல இன்னும் எங்களுடைய சித்தப்பா எல்லாம் வந்துட்டாங்கன்னா அது ராத்திரி பன்னெண்டு ஏன்னா அப்போ ஹாலிடேஸ்ல ஹாலிடேஸ்லன்னா வந்துச்சுன்னா சித்தப்பா பசங்க பசங்க அத்தை எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க அப்போ அந்த மறுநாள் ஸ்கூல் இல்லைன்னா அந்த கதை பன்னெண்டு மணி வரைக்கும்லாம் போகும் கேட்டுட்டு தான் படி படுத்துப்போம் அப்ப ராமாயணம் ஒரு சர்க்கிள் முடிஞ்சதுன்னா பாகவதத்தை ஆரம்பிப்பார் அது ஒரு சர்க்கிள் முடிஞ்சதுன்னா அடுத்தது திருப்பி இப்படியே வந்து என்னுடைய பன்னெண்டாவது வரைக்கும் தொடர்ந்து நான் கதை கேட்டதான் வளர்ந்தேன் அதனால பல கதைகள் அதனால ஒரு பெரிய ஆர்வம் உங்களுடைய வாய் முகூர்த்தம் பலிக்கணும் இன்னும் நான் முழுவதும் பாகவதம் எங்கேயும் பேசவில்லை ராமாயணம் பேசியிருக்கேன் பாகவதம் நீங்க சொல்லிருக்கீங்க பகவத் அருண் எனக்கு பாகவதம் பேசுவதற்கும் ஒரு மேடை அமைய வேண்டும் இந்த சமயத்துல நான் கிருஷ்ணனை வேண்டிக்கிறேன் நடக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் கதை சொல்ற நம்ம எல்லாம் மிஸ் சார் இந்த மாதிரி ஒரு தாத்தா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்ல ரொம்ப அதுதான் சொல்றேன் இன்றைய சூழல் நமக்கு என்ன தாத்தா பாட்டியை மிஸ் பண்ணுவதை போல ஒரு குழந்தைகள் வாழ்வுல இழப்பதற்கு இனிமேல் அவங்களால எதை சம்பாதிச்சாலும் இதை முடியாது அது வந்து என் பொண்ணுக்கு வந்து எங்க அப்பா இருந்த வரைக்கும் என் பையனுக்கு அந்த லக்கு கிடைக்கல எங்க அப்பா இருந்த வரைக்கும் என் பொண்ணு அதனாலதான் என் பொண்ணு வந்து இன்னைக்கு பேசுவா பல விஷயத்த தைரியமா செய்வா அப்படின்னா அதற்கு காரணம் நான் இல்லை எங்க அப்பா கூப்பிட்டு உக்கார வச்சு அவரும் எங்க தா எங்க தாத்தா என்ன பண்ணாரோ அதை என் பொண்ணுக்கு எங்க அப்பா பண்ணார் சொல்லுவது பேசுவாரு அது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது இன்னைக்கு இந்த செய்தி மூலமா தாத்தா பாட்டி இருக்கிறவங்க உங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விசா பிரச்சனைகள் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நான் அதை வந்து பல மேடைகள்ல நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்கூல் ஹாலிடேஸ் வருதுன்னா முதல்ல யூரோப் போகமா அமெரிக்கா போமா யூஏஇ போமான்னு டிக்கெட் புக் பண்ணுவதை விட பாட்டி தாத்தா எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஹாலிடே புக் பண்ணுங்க அந்த ஒரு ஒன்றரை மாசம் நீங்க விட்டது அத்தனையும் பிடிச்சிடலாம் இதுதான் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய முதலீடு பாட்டி தாத்தாவை புறக்கணிச்சுட்டு நீங்க எந்த ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா போனாலும் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான மன வளர்ச்சி கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப சரி மிகச் சரியா சொன்னீங்களா அதனால விடுமுறைன்னா முதல் டிக்கெட்டு உங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு பாட்டி தாத்தா இருக்கிற இடத்துக்கு குழந்தைய கொண்டு போங்க நான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்வது வரைக்கும் என்னுடைய அத்தனை விடுமுறைகளையும் நான் என்னோட ஊருக்கு தான் போயிருக்கேன் விடுமுறைய முறையா விடுத்திருக்கிறாரு சார் ஆமா ஆக்சுவலி சொல்லணும்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள்ட்ட கதை கேட்டு வளர்ந்தவங்க சோரம் போனதா சரித்திரமே கிடையாது அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு இப்போ இல்லையா கையில மொபைல் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தஞ்சு மணி நேரம் மொபைலோட தான் இன்னைக்கு தலைமுறை ஓடிக்கிட்டு இருக்கு அது மாறணும் நீங்க சொன்னீங்க கதை கேட்டு வளர்ந்த உங்களை மாதிரி நிறைய பேர் நானும் கூட ஆஹ் எல்லாருமே அப்படித்தான் வளர்ந்துருப்போம் ஆனா மகாபாரதம் ஒரு பக்கம் ராமாயணம் இந்த இரண்டு காப்பியங்களில நீங்க அது சம்பந்தமா நிறைய பட்டிமன்றம் பேசுனதுனால நான் ஒரு தமிழ் தமிழ்மையோட ஆர்வத்துல கேக்குறேன் இந்த இரண்டு காப்பியங்களில் உங்களுக்கு மனம் கவர்ந்த படைப்புங்கிறது மகாபாரதத்துல எந்த பாத்திரம் ஆஹ் ராமாயணத்துல எந்த பாத்திரமா இருக்க முடியும் அதற்கு காரணம் என்ன ரெண்டிலையும் மனம் கவர்ந்த பாத்திரம்னா நாயகன் தான் சார் ஏன்னா ராமனும் கண்ணனும் தான் எனக்கு வந்து பிடித்த பாத்திரம் ஏன் அப்படின்னா ராமனை நம்ம பார்க்கின்ற பார்வை இருக்கு இல்லையா நான் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கம்பன் சொல் நடையில் நின்று உயர் நாயகன் தான் என்னன்னா ஒரு அப்பா எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லுவாங்க இல்லையா பசங்க வந்து அப்பாவை பார்த்துதான் கத்துக்கும் ஏன்னா அப்பா எப்படி நடந்துக்கிறாரோ அதை பார்த்து கத்துக்கும் அப்ப நம்ம ராமன் எப்படி எல்லாம் நடந்து கொண்டான் என்பதை பார்த்து கத்துக்கணும் இப்ப பள்ளிக்கூடம் போனீங்கன்னா ரெண்டு விஷயமா இருக்கும் ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்கும் ஒன்று தியரி ஒண்ணு இருக்கும் இல்லையா பொதுவா பள்ளிக்கூட பாடம் எப்படி இருக்கும்னா தியரியை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பிராக்டிக்கலுக்கு அழிச்சு போறாங்க நம்ம படிக்கிறப்ப இந்தியால இந்த படிப்பு மேலை நாடுகள் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலை முடிச்சுட்டு தேரிகிட்டு வராங்க ராமாயணமும் மகாபாரதமும் அதேதான் மேலை நாட்டு படிப்புகளுக்கெல்லாம் வந்து எது அடிப்படையினா நம்மளுடைய ராமாயணமும் மகாபாரதமும் ராமாயணம் பிராக்டிக்கல் மகாபாரதம் தியரி கண்ணன் சொன்னது அத்தனையும் எதை வச்சு சொன்னா ராமன் எப்படி நடந்து கொண்டானோ அதை வைத்து இவன் ஒரு புதிய தியரி ஒரு புதிய பரிமாணத்தை காட்டினான் அதுதான் ஏன்னா ஒரு ஆசிரியர் உடனே நமக்கு தெரியும் பிரம்மாண்டமா பார்ப்போம் ஆசிரியரை ஏய் இவன் ஆசி இவர் ஆசிரியர் படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு பிரம்மாண்டமா பார்ப்போம் இல்லையா அதே மாதிரிதான் கண்ணனை பார்ப்போம் பிரம்மாண்டம் கீதாச்சாரியன் அவன் ஆசிரியர் அதனாலதான் பிறக்கும் பொழுதே விஸ்வரூபத்தை காமித்து கொண்டு பிறந்தான் வாழுகின்ற கடைசி நாள் வரையில் மனிதனாக வாழ்ந்தவன் ராமன் இங்க பாருங்க ரெண்டும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு ஆசிரியன் எப்படி இருக்க வேண்டும் இது ரெண்டையும் தன்னை தான் எப்படி வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிறத கண்ணன் காமித்தான் ஆனால் ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்திற்கு அவன் ஆளுகின்ற இடத்தில் இருக்கும் பொழுது ஆள்பவனாக நண்பனாக இருக்கும் பொழுது நண்பனாக சகோதரனாக இருக்கும் பொழுது இது இத்தனை ரோலையும் க கண்ணன் பண்ணல ஆனால் இத்தனை ரோல் பண்றவங்களுக்கும் கைடன்ஸ் கொடுத்தது கண்ணன் அது எங்கே ராமன் இருந்து எடுத்தான் இதுதான் சார் இதோட நான் கம்பனுடைய பாத்திரங்களில் பிடித்தது அப்படி எல்லாம் சொன்னா நிறைய விஷயம் ஒவ்வொரு காரணத்துக்காக போகலாம் மகாபாரதம் ராமாயணம் இரண்டுமே நீங்க வந்து ஒரு அபிரிதமான ஒரு அதை நோக்கி நீங்க பயணிச்சுட்டே இருக்கீங்க அதை அதோடைய ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு தெரியாத கதைகள் ஏதாவது சுவாரஸ்யமா இந்த ரெண்டு காப்பியங்கள்லயும் இருக்கா அதை நேர்களும் பகிர்ந்துக்க முடியுமா ஏதாவது உங்களால இல்ல எனக்கு இந்த கேள்விக்கு வந்து எனக்கு அந்த கேள்வி எனக்கு சரியா புரியல காரணத்தை சொல்லிடுறேன் அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பியத்தில் இல்லாத ஒரு விஷயமா இல்ல காப்பியத்தில் இருந்து அது செய்யப்படாத சில விஷயங்கள் சில ப்ரொஜெக்ட் செய்யப்படாத விஷயங்கள் அப்படின்னு பேசணும்னா ராமாயணத்துல இன்றைய காலகட்டத்தை வச்சு நான் சொல்லட்டுமா இன்றைய காலகட்டத்துல பகுத்தறிவு கடவுள் மறுப்பு நாத்திகவாதம்னு பல விஷயங்களை பேசி இவற்றை பேசுபவர்கள் தான் பெரிய அறிவாளிகள்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழல்ல இவங்கதான் இப்படி பேசிட்டா நான் புரட்சி எதை எடுத்தாலும் நான் பாசிசம் அப்படின்னு பேசிட்டா அவன் பெரிய புரட்சியாளன் அவன் பெரிய பகுத்தறிவாளன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன் இத மாதிரி சுத்த பேத்தல் உலகத்துல ஒண்ணும் கிடையாது ஏன்னா ராமாயணத்துல ஜபாலிங்கிற கேரக்டர் யார் ஜபாலி நாலு வேதத்தையும் சாஸ்திரங்களையும் படித்து அறிந்த ஒரு முனிவர் அவர் வேதத்துல என்னென்ன விஷயங்கள் சரியா இல்லைங்கிற மாதிரியான நாத்திக வாதத்தை முன்வைக்கிறார் ராமன் போய் காட்டுக்கு போறான் திரும்பி வான்னு கூப்பிடுறாங்க இல்ல இல்ல என்னுடைய அப்பாவினுடைய வார்த்தைக்காக அவர் தவறிட்டாலும் நான் தான் இருப்பேன்னு சொல்றான் அப்ப ஜபாலி நம்ம கேக்குறோம் முட்டால் மாதிரி பேசுற தான் சித்து போயிட்டாரு நீ இப்ப அவர் என்ன நீ என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்க போறாரா அவருக்கு நீ பிண்டம் வைக்கிறிய அவர் என்ன சாப்பிட போறாரா கேள்வி கேக்குறான் சார் ஜபாலி கேக்குறாரு சொல்றாங்கல்ல சிலைக்கு மாலை போடுறியாடான்ட்டு அந்த கீழே ராமாயணத்துல ஜபாலிங்கிற ஒருத்தர் கேக்குறாரு நீ போய் பிண்டம் வைக்கிறிய டக்குன்னு ஒருத்தரை முன்னாடி புடிச்சு இழுக்கிற இவனை உங்க அப்பாவா வர்ணிச்சுக்க இவனுக்கு சாப்பாடு குடு சாப்பிட்டா உங்க அப்பாவுக்கு பசித்தீருமா இல்ல உங்க அப்பாக்கு பசிக்குமா இப்படிப்பட்ட பல பகுத்தறிவுன்னு இன்னைக்கு உங்க சொல்கின்ற அத்தனை கேள்வியையும் ராமாயணத்துல ஜபாலி மூலமாக வால்மீகி கேட்கின்றார் இது இன்னொன்னு என்ன ஏன் வால்மீகி கேட்கின்றான்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது வால்மீகி கேட்கல வால்மீகி எழுதிய ராமாயணம் என்ன அப்படின்னா ராமன் வாழ்ந்த காலத்துல சம காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் ராமாயணம் ஆரம்பமே அப்படிதான் என்ன நடக்கின்றது ராமன் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் வால்மீகி கேட்கிறார் இந்த உலகத்தில் ஒரு உத்தமமான ஒரு புருஷனை பத்தி நான் எழுதணும்னு நினைக்கிறான் யாருன்னு எனக்கு தெரியலையே ஆனா ஏதோ என் மனசுல சொல்கின்றதேன்னு கேட்கும் பொழுதுதான் அவருக்கு இவ நாரதர் வந்து சொல்கின்றார் நாரதர் வருவதற்கு முன்பார் அவர் வீட்டுக்கு பிரம்மா வர்றார் சரஸ்வதி வரா இப்படியெல்லாம் அந்த கதை ஆரம்பிக்கின்றது அப்ப நீ செய் அப்ப பிரம்மா வந்து நீ ராமனை பத்து எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எழுதிட்டு அது தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மா சொல்றார் அங்க என்ன நடக்குதோ அதை நீ பாப்ப அத தான் பதிவு பண்ணுவார் உன் வாயிலிருந்து போய் வராது வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் நடந்ததாகவே இருக்கும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுகின்றார் ராமன் காலத்துல என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்து பதிவு பண்ணுவாங்க இப்ப நான் ஒருத்தர் இருந்து இன்னைக்கு ஆட்டோபயோகிராபிக்கு என்ன பண்றாங்க ஒரு தலைவர் கூடவே கொஞ்சம் நாளைக்கு போறாங்க அந்த எழுதுறவங்க அவங்க சொல்வதை கேட்டு கேட்டு பதிவு பண்றாங்க இல்லையா ராமன் பிறந்ததிலிருந்து அந்த அவதாரம் முடியும் வரை வால்மீகி பார்த்து 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 பதிவு செய்ததுதான் ராமாயணம் அந்த ராமாயணத்துல இந்த ஜபாலிக்கும் ராமனுக்கும் நடைபெறுகின்ற உரையாடல் இருக்கு பாத்தீங்களா இதையும் பார்த்துத்தான் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்ப யாருமே எதை இல்ல படிச்சுட்டு புரிஞ்சிக்காம இல்ல புரிஞ்சுட்டு புரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க யாருமே இன்னைக்கு பகுத்தறிவுன்னு பேசுகின்ற எந்த விஷயமும் கீதையில கண்ணன் சொல்வதெல்லாம் எதை நீ கொடுக்கின்றாயோ அதையெல்லாம் இங்கிருந்துதான் எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு இவங்க சொல்லுகின்ற அத்தனை விஷயமும் இந்த ராமாயணம் மகாபாரதம் என்ற இதிகாசங்கள் கொடுத்தது தானே தவிர இவங்க வேணா இன்னைக்கு அரசியலுக்காக மிரட்டலாம் குரலை உயர்த்தி பேசலாம் மீடியாக்களை வைத்து கொண்டு பல புரட்டுகளை சொல்லலாம் ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற அத்தனையும் இங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான் இத நான் எந்த மேடையில வேணாலும் சொல்லுவேன் அதுதான் நன்றி மிக சரியா சொன்னீங்க உங்களுடைய ஆதங்கம் வந்து எல்லாருக்கும் புரிகிறது உங்கள் ஆதங்கம் ஆஹ் அடுத்து நம்ம கேள்வி கேட்கணும்னா இந்த லிஷா இலக்கிய மன்றம் சிங்கப்பூர்ல ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறீர்கள் அதோட காரண காரியம் எல்லாமே நீங்க சொல்றீங்க அங்கு இருக்கிற அந்த மக்கள் உங்களுக்கு எந்த வகையில் ஒத்துழைப்பு தருகிறார்கள் அரசாங்கம் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு தெரிகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகளை விரும்பி பார்க்கறாங்க நம்ம நிகழ்ச்சிகளுக்கு வருவார்கள் நம்ம அழைத்த உடனே நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க அடுத்து எங்களுக்கு ஆதரவுன்னா எங்களுடைய லிஷா அமைப்பு பேரண்ட் சொல்லுவோம் இல்லையா அவங்க அத்தனை ஆதரவையும் தருகின்றார்கள் லிஷா இலக்கிய மன்றம் நேரடியாக அரசாங்கத்தோடு எந்த தொடர்பும் கொள்வதில்லை ஆனா எங்களுடைய லிஷா அமைப்பு வழியாக அவங்க எந்த உதவிகளையும் அரசாங்கம் வழியாக தேவையான உதவிகளை பெற்று எங்களுக்கு தருவாங்க ஆனால் தமிழுக்குன்னு சிங்கப்பூர் அரசாங்கம் மிக பெரிய ஆஹ் என்ன சொல்றது ஆதரவை அளித்து வருகின்றது அதனாலதான் சிங்கப்பூர்ல இன்னைக்கு வாழ்கின்ற மொழியாகவும் எதிர்காலத்திற்கு இந்த தமிழுங்கிற ஒரு ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் தமிழ் இருக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது சிங்கப்பூர் மலேசியா மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கு ஏன்னா எப்படி சொல்றது தமிழகத்துல தமிழ் தேய்ந்து அதனுடைய உருவமே சிதைந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு பள்ளிகள்ல தமிழ் படிக்காமலே வந்துடலாம் அப்ப இந்த தமிழ் என்கின்ற பயிர் முற்றிலும் அழிந்து போச்சுன்னா ஒரு விவசாயி மறுபடியும் அந்த பயிரை உண்டாக்குவதற்கு என்ன தேவை அவனுக்கு ஒரு விதை நல் தேவை இல்லையா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லாம் இந்த விதை நல்லை தேக்கி வைக்கின்ற விவசாயினுடைய பணியினை செய்ய வேண்டும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு தமிழகத்திலேயே தமிழ் தேய்ந்தால் கூட இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களாலும் வெளிநாட்டு தமிழர்களாலும் மீண்டும் தமிழை அதே இளமையோடு உயிர்ப்பிக்க முடியும் அந்த பணியை தான் நம்ம எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம் அதற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் மிக சிறப்பான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் கூட இல்லையா மலேசியால நான் இருக்கிறோம் அதோட தமிழ் ஆஹ் இங்கே பிறந்து வளர்ந்தவங்களோட தமிழ் ரொம்ப மிக அருமையா இருக்கு சில சொற்கள் எல்லாம் அப்படியே கா நம்ம பழச கேட்டிருக்கோம் நம்ம மருவி கனஞ்ச காணாம போன சொற்கள் எல்லாம் இங்க உலாவிட்டு இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம நார்மலா கலோக்கியலா சாப்பிட்டீங்களான்னு கேப்போம் மலேசியால அழகா பசியாரிட்டீங்களான்னு கேப்பாங்க இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஒரு சின்ன உதாரணம் நேத்து ஒருத்தருட பேசிட்டு இருக்கும்போது ஒரு மலேசிய தமிழர்கிட்ட ரொம்ப அருமையா அவர்கிட்ட நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டு இருக்கேன் நேத்து ஒரு வார்த்தை கத்துக்கிட்டேன் ஒரு மகிழ்வு மகிழ்வுந்துல போய்கிட்டு இருக்கோம் நானும் அவரும் பக்கத்துல அப்போ அவர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நான் கேக்குறேன் உங்க வீடு எங்க சார் இருக்குன்னு அதோ அந்த தொங்கல்ல இருக்கு அப்படின்னாரு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு நம்ம நம்மளும் தமிழ் படிச்சிருக்கோம் பெருசா பேசுறோமே இது என்ன புதுசா வார்த்தை பொங்கல் எல்லாம் என்னன்னு கேட்டேன் சார் கார்னர்னு சொல்லுவீங்கல்ல அதான் சார் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது அதே மாதிரி வாட்ஸ்ஆப்புங்கிற வார்த்தையே இங்க ரொம்பவே குறைஞ்சு போச்சு புலனம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க புலனம் வாயிலாக அப்படிங்கறதுதான் சோ நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நகரங்கள் தமிழை நிச்சயமாக பாதுகாக்கும் என்பதில் எங்களுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லை என்பது மிக உண்மை ராதிகா ஏதாவது கேள்வி கேட்கணுமா அடுத்த கேள்வியா அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்க வேண்டியது ப்ராஜெக்ட் டாம் அப்படிங்கிற பேருல வந்து ரொம்ப அருமையா நம்ம தொழிலாளர்களுக்காக இணைய வழி நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருந்தீங்க சார் இப்போ அதுல

ஃபேஸ்புக் மெசஞ்சர் வழியா மெசேஜ் அமைச்சிருந்தார் கூப்பிட்டுருந்தார் இதை செய்யும்பொழுது சொன்னாரா அண்ணா இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படியே தம்பி தமிழ் கத்துக்கிறீங்களா அதை விட என்ன நாங்கள் பன்னெண்டு ஏன்னா அந்த உணவு எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டான நேரத்துக்கு தான் வரும் ஆனா நம்ம என்னன்னா அப்பப்ப ஏதோ குறிச்சு திரிச்சு சாப்பிட்டே பழகினவங்க இல்லையா அண்ணா பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிடணும்னே அதுக்கப்புறம் ராத்திரி எட்டு மணிக்கு வரும் இந்த எடைப்பட்ட நேரத்துல வாய் நம நமங்க ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாது எங்களுக்கு வெளியில போக முடியாது யார்டையும் பேச முடியாது ஒரு மாதிரியா இருக்கும் அப்ப உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு அது மனசு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க அப்படின்னு சொன்ன ஊழியர்கள் இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப மனசு சோர்ந்து போயிருந்த நேரத்துல நம்ம நம்ம என்னன்னா சைக்கிராட்டிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து பேச வச்சோம் லண்டன்லேருந்து எழில்னு வந்து பேசினாரு வேற சில டாக்டர்ஸ் பேசினாங்க அப்புறம் நிறைய இசை நிகழ்ச்சிகள் தன்முனைப்பு பேச்சுகள்லாம் செஞ்சிருந்தோம் அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு தனியா இருக்கிறப்ப ஏற்படுகின்ற சோர்வு வந்து பேர் சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா நம்ம எதுக்காக செய்யறோமோ அந்த இலக்கை அடைந்திருக்கோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுத்த நிகழ்ச்சி மூணு மாசம் கடுமையான உழைப்பு இருந்தது ஆனா மகிழ்ச்சியும் இருந்தது செவிக்கு உணவு கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப அருமையா மிகச்சிறப்பு சார் மிகச்சிறப்பு நம்ம அநேகமா பேசி பேசி கடைசியா இப்போ நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் சில புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்கு வைக்கிறோம் அதை பற்றிய உங்கள் நினைவலைகளை எங்களோடு பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆஹ் முதல் புகைப்படம் ஆகா பேராசிரியர் ராமச்சந்திரன்லயா ராமச்சந்திரன் ஐயாவோட இது என்ன எனக்கு மறக்க முடியாத ஒன்று என்னால் என்னுடைய முதல் தொலைக்காட்சி பட்டிமன்றம் பாண்டிச்சேரியில போன வருஷம் தீபாவளிக்கு படம் பிடிக்கப்பட்டது ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டு போய் அழகா அறிமுகப்படுத்தி ஏன்னா முதல் பட்டிமன்றம் எதுவாக இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா அதை தாண்டி என்னை ஆராய்ச்சி கொண்டு போய் ரொம்ப அழகா நடத்தி கொடுத்தாரு அது முதலுங்கிறதுனால அந்த படம் வந்து மிக சிறப்பு எனக்கு எல்லாருடைய ஆதர்ச பட்டிமன்ற பேச்சாளர் இல்லையா ஆமா நகைச்சுவைய அவ்வளவு அழகா இயல்பா ஆமா அவர் சிரிக்க மாட்டார் ஆனா கேக்குறவங்க யாரும் சிரிக்காம இருக்கவே முடியாது முடியாது ஆங்கில பேராசிரியர் அந்த சொல்ல வந்தேன் ஆங்கில பேராசிரியர் ரிட்டையர்டு ஆனா தமிழ் அப்பப்பா அவத்த விளையாடும் நான் வந்து சண்முக வடிவேல் ஐயா ராமச்சந்திரன் ஐயா எல்லாம் வந்து இன்னைக்குனாலும் எவ்வளவு மனசு கஷ்டம்னாலும் இந்த யூடியூப் இவர்தான் போய் பாக்குறது நன்றி என்னன்னா முதன் முதல்ல பேசுறேன் நிச்சயம் கூட பேசின மிச்ச ஐந்து பேர்களும் பல மேடைகளை பார்த்த பேச்சாளர்கள் அந்த ஒரு பயமோ பதட்டமோ எனக்கு இருக்க கூடாதுன்னு ரொம்ப அழகாய அரவணைச்சு கொண்டு போனார் அந்த மேடையில அவரு சிங்கப்பூர் வந்து உங்களோட பேசிருக்கிறதா இல்ல அவரோடயும் பேசுவது அது எனக்கு முதல் முறை ஓ இது எங்க வந்தது சார் இது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் ஆனா அவர் சிங்கப்பூர் இது வரைக்கும் வந்தது இல்ல இல்லையா வந்திருக்காரு வந்திருக்கார் வந்திருக்காரு அந்த நிகழ்ச்சி வேற ஒரு அமைப்புக்காக ஓ சரி சரி புரிகிறது புரிகிறது இரண்டாவது புகைப்படம் பார்த்து விடலாம் ஆகா தேர்ந்த ரசிகர் விருது ரசிகர் ரசிகர் விருது இது வந்து காலங்களில் நாமன் வசந்தம்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதியா விருது இணைந்து இசைக்கவி ரமணன் வந்து காலங்களில் நான் வசந்தம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வர்றாரு இல்லையா அதுல எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சது அந்த மேடை எப்படின்னா ரொம்ப பதட்டமான மேடையா இருந்தது ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் ஆஹ் என்ன சொல்றது ஜாம்பவான்னு சொல்லலாம் சிவம் சார் இருக்கார் சரஸ்வதி சரஸ்வதிநாதன் மேடம் ஆஹ் அப்புறம் பாலச்சந்தர் படத்தெல்லாம் வருவார் இல்லையா அவர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பல இலக்கிய ஆளுமைகள் இருந்தாங்க அந்த மேல ஏன்னா இசைக்கவி ரமணனுடைய அந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு அதுல போய் நான் பேசுறேங்கும் போதே மிகப்பெரிய பதட்டம் இருந்தது அதுல நான் அந்த முறை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து என்னன்னா இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்த நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் அடிக்கடி விஷப்பரிச்சை பண்ணுவேன் அதுல அது ஒண்ணு கண்ணதாசன் பாடல்கள்ல ஆழ்வாரர்களுடைய தாக்கம் எப்படி இருந்தது ஆழ்வாருடைய பாசுரத்தை கண்ணதாசன் எப்படி தன்னுடைய திரைப்பட பாடல்கள்னு இல்லாம கவிதைகள்ல கையாண்டு இருக்காப்ல கையாண்டு இருந்தா முழுவதும் தனி தொகுதி கவிதைகளை எடுத்து அதை நான் பேசினேன் அதனால அது எனக்கு ரொம்ப ஒரு பதட்டமான மேடையும் மிகவும் பிடித்தமான மேடையும் அதுக்கப்புறம் தான் சுகிசிவம் சார் வந்து நல்லா பேசுறேன் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை இந்த தலைப்பை எப்படி எடுத்துட்டு இருக்க எப்படி பண்ண போறேன்னு தான் நான் வந்தேன் நல்லா சிறப்பா செஞ்சேன் அப்படின்ட்டு அவர் எப்போதுமே ரொம்ப என்ன மலம் குள்ள ஆகா ஓகோன்னு பராமாட்ட மாட்டார் ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் நல்லா இருக்குதான் அப்படிப்பட்ட ஒரு பேச்சா முன்னாடி அது பேசினது அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த வீரமணி ராஜு என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர்கள்லாம் வந்திருந்தது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இடம் அங்க இந்த விருது கிடைத்தது ஒரு சிறப்பு ஆஹ் முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன் நம்ம சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும் போதும் சரி நானும் நிறைய நிகழ்ச்சிகள்ல பாத்திருக்கிறேன் இசைக்கவி ரமணன் அப்படின்னாலே உங்க முகத்துல ஒரு ஒளி வருது ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான நட்பு உங்ககிட்ட ஆரம்பிச்சது இந்த பயணத்தோட தொடக்கம் என்ன அதோட தாத்பரியம் என்ன இத கேட்கணும்னு நினைச்சு நான் மறந்துட்டேன் ஞாபகம் இருக்கு எங்க ஆரம்பம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ் விழாவுக்கு புதுசா ஏதாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு அதோட என்ன சிக்கல் அப்படின்னா தமிழ் லிஷா சிங்கப்பூர்ல எல்லா அமைப்புகளும் இண்டோர்ல நடக்கும் லிஷாவோட நிகழ்ச்சி மட்டும் வெளியில நடக்கும் பொதுமக்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பல தரப்பட்ட ரசிகர்கள் வந்துருவாங்க இப்ப என்ன இண்டோர்ல நடக்கிற நிகழ்ச்சி ஒரு இலக்கிய நிகழ்ச்சின்னா அதை ரசிக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க லிஷா நிகழ்ச்சிக்கு பல தரப்பட்ட பேர் இருப்பாங்க அத்தனை பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ன உடனே நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் சொன்னேன் வீரமணி ராஜுவை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோமான்னு கேட்டேன் எல்லாருக்கும் வீரமணி ராஜு எப்படி தெரியும்னா பக்தி பாடல் தான் தெரியும் அப்போ என்ட்ட கேட்டார் இல்லை அவரு சாமி பாட்டுல பாடுவாரு எப்படி கண்ணான்னு சார் அவரை வச்சு நான் ஒரு தமிழ் ப்ரோக்ராம் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணா இதே மாதிரி என்ன என்னடா பண்ணோம் அப்படின்னாரு அண்ணா ஒரு தீம் வச்சுப்போ நல்ல தமிழிசை பாடல்களை பாடுறோம் அப்படின்னு சரி பாடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒத்துன்னுட்டேன் அப்புறம் ஆபீஸ்ல உக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அண்ணா மட்டும் பாடி ஒரு எம்சி பண்ணினா நானோ வேற யாரோ பண்ணினா அவ்வளவு நல்லா இருக்காது ஒரு நல்ல ஒரு தமிழும் கவிதை எப்படிலாம் பேசுற யாராவது ஒருத்தர் இருந்தா பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிவாயிடுச்சு தேதி ஃபிக்ஸ்டு எல்லாம் ஆயிடுச்சு ஒரு பத்து தான் இருக்கு அண்ணா திரும்பி ஃபோன் பண்ணா எனக்கு இப்படி ஒரு அண்ணா இதை கொஞ்சம் மாத்தி அப்பதான் அந்த தமிழும் இசையும்ங்கிற பேரே உருவாச்சு எனக்கு வந்து உங்களுடைய இசை நிகழ்ச்சின்னு இல்லாம இது தமிழும் இசையுமாக இருக்கணும் எனக்கு தெரியும் ரொம்ப என்ன இசைக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வர அப்ப என்ன சிக்கல் சொல்லட்டுமா எங்களோட பட்ஜெட் எல்லாம் இவ்வளவுதான் பட்ஜெட் இவ்வளவுதான் பிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு ஆனா பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கேன் என்னன்னா பண்றது அவருக்கு என்ன கொடுக்கறதுன்னே தெரியல நீ என்ன குடுக்குதுன்னு சொல்ல நான் சொன்னா ஒருவர் வந்துட்டான் வந்து அந்த மேடையில அவர் தமிழ் பேசுறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் இருப்பாங்க அந்த பின் பின்ட்ராப் சைலண்ட் அதுக்கு ஒரு பெரிய அமைச்சர் வந்திருந்தார் அவர் அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகணும் டிலே பண்ணிட்டார் இது அப்புறம் வரையின்னு அவர் ஒரு பெரிய நிகழ்ச்சியை டிலே பண்ணிட்டு இது பண்ணார் எங்க வந்து அவருடைய அந்த மேதமை அந்த ஆசுகவின்னு சொல்லுவாங்களே அவர்தான் எப்படி சொல்றது கர்ணன்ல பாட்டு இருக்கு இல்லையா மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயாங்கிற பாடல் அந்த பாட்டுக்கு ஒரு கவிதையை ரெடி பண்ணி முதல்ல வாசிச்சார் அப்படியே எல்லாருக்கும் மேய் செலுத்து போச்சு அது முடிச்சுட்டு வீரமணி அண்ணா அந்த பாட்டை எடுத்து பாடும்போது அந்த ஸ்டேஜில அழாதவங்களே கிடையாது ஒரு தொழிலாளி போய் ஒரு நாற்பது வெள்ளி இருக்கிற மாலைய ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு போட்டான் அதுல எனக்கு அதோட அவருடைய பாரதி அவருடைய பேசும்போது ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சார் இப்படி இருக்குன்னு போன் அடிச்சோம்னா அதுக்கு அவர் ஒரு கவிதை சொல்வார் ஒரு விஷயம் சொல்லுவார் நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு வேற விஷயத்த பாப்பீங்க அவருடைய பாரதியாருடைய பாரதியார் நாடகம் அதெல்லாம் பார்த்து நான் அசந்திருக்கேன் அதுதான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த பதிவு பண்ணணும்னு மஸ்கட்ல நம்ம இசை கவி ரமணன் வந்து அவர்கள் அவர்களோட தலைமையில நம்ம பாரதியார் திருக்குறள் பாசறை மன்றம் மஸ்கட் திருக்குறள் பாசறை மன்றம் இணைந்து பங்கெடுத்து நடிச்சேன் ரமணன் ஐயா அவர்கள் இடத்துல ஒரு தனிப்பட்ட முறையில உரையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது அவர் கண்ணன் சேஷாத்ரி சார் சொன்னதுல கொஞ்சம் கூட ஒரு குறையோ பிசகோ இல்லை ரொம்ப சரியா சொன்னாரு அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை அதாவது வாழும் பாரதி அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ரொம்ப அருமையா சொன்னாரு கண்ணன் சேஷாத்ரி சார் அவர்கிட்ட பேசுறப்பையே நம்மளுக்கு அப்படி ஒரு உணர்ச்சியும் ஒரு இவ்வளோ இப்படி ஒரு ஆளுமை இருப்பாங்களா அப்படின்னு ஒரு அப்படி ஒரு ஆச்சரியத்துல உறைந்து போய் நின்றவர்கள் தான் அதிகம் அங்க அந்த பாரதியார நாடகம் முடிகிறப்ப மொத்த ஸ்டேடியமும் எழுந்துருச்சு நின்று மேய்சிலிருந்து போய் கண்ண தண்ணி வர வர கை தட்டினாங்க அதெல்லாம் பார்த்தப்ப ஒரு ரொம்ப மெய் சிலிர்த்த ஒரு அனுபவம் உண்டு அந்த பாரதியார் நாடகத்தை நான் சிங்கப்பூர்ல எடுத்துட்டு வந்து நம்ம அரங்கேற்றம் பண்ணினோம் பத்தொன்பது தமிழ் மொழி ஒரு ஒரு சின்ன பாட்டு நடிச்சேன் பாரதியனுடைய தோழராக புகைப்படமும் இருக்குன்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமான ஒரு புகைப்படமும் இருக்கு பாத்திரலாம் அடுத்த புகைப்படத்தை சரி மூன்றாவது புகைப்படம் கம்ப்யூட்டர் ஜி இது இல்லையா பேச்சாளர் மன்ற தலைவராக நான் பொறுப்பேற்ற நிகழ்ச்சி வந்து ரொம்ப வித்தியாசமா ஒரு பெரிய பதவியேற்பா என்னுடைய இனிய நண்பர் வேல ராமூர்த்தி வந்து ஒரு சிறப்பு விழா செஞ்சு நடத்தினோம் அது எஸ்கோ குழு குழுவோடு சேர்ந்து எடுத்த புகைப்படம் அது ரொம்ப நன்றி அடுத்த புகைப்படம் பாரதியார் இது வந்து கோயம்புத்தூர்ல நடந்த போஸ்டர் ஆனா இந்த நாடகத்தை நான் சென்னையில கலைவாணர் அரங்கத்தில் பார்த்தேன் பார்த்துட்டு அப்பயே சார் சொல்லிருந்தார் அது சிங்கப்பூர்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கு முயற்சியும் எடுத்து எங்களுடைய லிஷா அமைப்பின் வழியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ் மொழி விழாவில் அரங்கேற்றினோம் அதை அதுதான் அதுக்கெல்லாம் வந்து இந்த வரவேற்பு இப்படி இருந்தது அதெல்லாம் இல்லை ஏன்னா அவர் பாரதியாகவே வாழ்ந்தார் போட்டு பாரதி அவருக்குள்ள இறங்கிடுவான் வேற சொல்றதுக்கே இல்ல பக்கத்துல இருந்து பார்க்கற நாடகம் எல்லாத்தையும் பார்க்கற அதுல சில பாத்திரம் ஏற்று நடிக்கின்ற பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஒரு பாரதியோட ஒரு நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கற ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் மிகச்சரி மிகச்சரி சரியான வார்த்தை சார் பாத்திரமாவே மாறிடுவார் இல்லையா அவ்வளவுதான் அவர் வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் இசக்கே ரமணன் சார பாரதியார் நாடகத்துக்கு முன்னாடியும் பாரதியார் நாடகத்துக்கு அப்புறம் பாரதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கார் சாதாரண இதிலேயே அவர் வந்து பாரதியாவே மாறி பல எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மிகச்செரி மிகச்செரி அடுத்த புகைப்படம் பாத்துரலாம் இதுதான் நான் வந்து என்னுடைய முதல் வருட டோஸ் மாஸ்டர் தலைமை பதவியை என்னுடைய நண்பர் ரவிக்கு மாத்தி கொடுக்கிற அந்த நிகழ்வு ரவியை பத்தி சொல்லணும் இவரும் வந்து மன்னார்வடிக்காரர் என்னுடைய மிக சிறந்த நண்பர் சிங்கப்பூர்ல வசிக்கிறார் எத்தனையோ சமூக பணி இன்னைக்கு அவங்க ஊர்லயும் சரி தமிழகத்திலையும் தன்னால முடிந்த அத்தனை உதவிகளையும் சத்தம் போடாமல் செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல எந்த இடத்துலையும் எது சரியோ சரிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காம இவங்க தப்பா அனுச்சுப்பாங்களோன்னெல்லாம் இல்லாம தோல் கொடுத்து குரலும் கொடுக்கக்கூடியவர் இவர மாதிரி நண்பர்கள் தான் என்னால இந்த விஷயங்கள்லாம் எடுத்து செய்ய முடியுது இவர்கள் தான் என்னுடைய உள்ளிருந்து இயங்குவார்கள் நான் வெறும் முகம்தான் மிக அருமை மிக அருமை அடுத்த புகைப்படம் இது உங்களுக்கு முதன எல்லாருக்கும் தெரியும் ஆமா நண்பர் கலை அமுதன் வந்து மனம் மண் மன்றம்னு சொல்லிட்டு சேலத்துல ஒரு பெரிய பாரம்பரிய இருக்க அமைப்பு இருக்கு மனம் சேர சந்திரகாசன் சொல்லி ஒரு பெரிய அறிஞர் வந்தார் அவர் நடத்திய அமைப்பு அதுல வருடம் என்ன சிறப்பு பேச்சாளராக அழைத்து பேச சொன்ன ஒரு நிகழ்ச்சி கல்லூரி மாணவர்களிடையே பேசினாங்க நிறைய மாணவர்கள் குறிப்பா பெண் என்ன நீங்க பேசினதுல ஏதேனும் சில பேச்சுக்கள் உங்கள் மகனதுல நிகழ்வாக நிற்கும் என்று சொல்லி அதுல எப்பொழுதும் ஒரு தலையாய இடம் இந்த பேச்சுக்கு உண்டு அவ்வளவு மாணவிகள் ரொம்ப ரசிச்சாங்க ரொம்ப நெகிழ்ந்து போய் கேட்டாங்க அதுல வந்து எனக்கு இது பெரிய மகிழ்வான ஒரு மேடை நன்றி வேற எதுவும் புகைப்படங்கள் இருக்கிறதா அட்மின் கம்ப்யூட்டர் ஜி ஒண்ணும் இல்ல நினைக்கிற கம்ப்யூட்டர் ரொம்ப அமைதியா ஆயிட்டாரு ஆகா நம்ம நிகழ்ச்சியை நினைக்கிறேன் இன்றைய இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகிறோம் இறுதிக்கு வருகிறோம் திடீர்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு கண்ணன் சேஷாத்ரி அவர்களே ஒரு சின்ன ராபிட் ஃபயர் மாதிரி ஒரு அஞ்சு பேரோட பேரை சொல்றேன் சொல்லுங்க ஒற்றை வரியில அவர்களை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும் எனக்கு சொல்லுங்க ஏன்னா நிறைய புகைப்படங்கள் எங்களால காமிக்க முடியல காலம் கரு கால நேரம் கருதி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டகமா உங்ககிட்டேருந்து வந்துச்சு எங்களுக்கு ஒரு சில பேரை சொல்றேன் நான் அது அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனா ஒவ்வொரு லைன்ல ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி ஆர எப்படி ஆரம்பிக்கலாம் திரு சுகி சிவம் நான் விய இவர் முன்னால பேசுவோமான் நான் வியந்த ஒரு நபர் திரு மணிகண்டன் மணிகண்டன் எப்படி சொல்வது நட்புனா இவரை வந்து உடனடியாக சொல்லலாம் யாருக்கும் நண்பர்னு சொல்லிட்டா மணிகண்டனை போல ஒரு நண்பர் யாருக்குமே தேவை அண்ணா வீரமணி ராஜு ஒரே வார்த்தை தான் அவர் எனக்கு அண்ணா நமக்கு அண்ணா ஆமா அபிஷேக் ராஜு அபிஷேக் ராஜு என்னுடைய ரொம்ப ரொம்ப எங்க வீட்டோட செல்ல பையன் பேராசிரியர் அவருக்கு என்ன சொல்வது அவரை சொல்லணும் மிக மிக ஒரு எளிமையான மனிதர் எல்லாரையும் அந்த நேரத்துல இலகுவாக்கி தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்தவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் உம் எனக்கு ஒரு வழிகாட்டி அவருடைய பேச்சுக்கள் எனக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கின்றன உங்கள் இனிய நண்பர் கலையமுதன் நீங்களே சொல்லிட்டீங்க அவர் என்னுடைய நண்பர் அதுவே எனக்கு நான் தான் இல்ல அவர் நண்பர் அந்த நட்புதான் எங்களுக்குள்ள என்னுடைய நண்பர்களுடைய வளர்ச்சிக்கும் இரண்டு பேருக்குமே ஒரு ஒத்தருக்கு ஒருத்தர் பெரிய ஒரு உதவிகளும் ஆத்மார்த்தமான நட்பும் இருக்கு எங்களுக்குள்ள சிறந்த பண்பாளர் நான் பேசிய வகையில் ரொம்ப நெருங்கிய ரொம்ப நல்லவர் என்ன ஒரு வருத்தம்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய உயரம் இன்னும் கிடைக்கவில்லை அது கிடைக்கணும்னு இந்த நேரத்துல நான் என்றும் வணங்குகின்ற அனுமனிடம் பிரார்த்திக்கிறேன் நாங்களும் உங்கள் கூடவே பிரார்த்திக்கிறோம் அவர் இன்னும் உயரங்களை தொடுவார் கடைசியாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் லீஷா என்னுடைய இன்னைக்கு நான் வெளி உலகத்திற்கு சிங்கப்பூருக்கு தெரிகிறேன் என்றால் அது லிஷா இல்லாமல் இல்லை நன்றி கண்ணன் சேஷாதிரி ராதிகா நிறைவாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் ஆஹ் தாங்கள் சொல்லலாம் இல்ல இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு அருமையா போனச்சு ஒரு பஞ்ச்ல ஆரம்பிச்சு ஒரு பஞ்ச்லயே முடிச்சிருக்கிறாரு சாரு ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமா நிறைய தகவல்கள் கண்ணன் சேஷாத்ரி அவர்களின் பெயர் வந்து இலக்கிய உலகம்ல வந்து அதுவும் இப்போ இந்த இணைய வழி இலக்கிய உலகம்ல ரொம்பவே ஒரு முத்திரையா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெயர் அதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி எத்தனை நிகழ்வுகள் அவருக்கு நெருக்கமான நிறைய விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷம் இதே ஒரு சந்தோஷத்தை பார்க்கிற அனைத்து நேயர்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் நன்றி திரு கண்ணன் சேஷாத்ரி நிலையத்திற்கு நன்றி அழைத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த சுவாசத்தில் தமிழ் 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 டோக்கியோ டோக்கியோ டிவி எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் மிக்க நன்றி ஆஹ் நன்றி ராதிகா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் விடைபெறுகிறோம் நான் மகாதேவன் மலேசியாவில் இருந்து நான் திருமதி ராதிகா ஹரிஷ் மலேசியாவில் இருந்து நன்றி வணக்கம் நன்றி.